நம்ம எஸ்டிஆரோட நடிப்புல ரிலீஸ் ஆன வெந்து தணிந்தது காடு படத்தோட 2ஆம் பாகம் பத்தின அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு இயக்குனர் கௌதம் மேனன். சிம்பு, கௌதம் மேனன், ஏஆர் ரஹ்மானோட கூட்டணியில் உருவான வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருந்துச்சு. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா வெற்றிகளுக்கு அப்புறமா 3வது முறையாக இயக்குனர் கௌதம் மேனன், சிம்பு, ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில் உருவான வெந்து தணிந்தது காடு திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. பேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பில் ஐசரி கே கணேஷ் இந்த படத்தை தயாரிக்க, இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆருக்கு ஜோடியாக சித்தி இட்னானி நடிச்சிருந்தாங்க. ராதிகா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சித்தார்த்தா நுனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ண எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருந்தார். இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் கௌதம் மேனன் வெந்து தணிந்தது காடு படத்துடைய 2வது படத்துக்கான கதை தயாராக இருக்கு. முதல்ல சிம்பு இதில் நடிக்கணும். நடிகர் சிம்பு தயாரிப்பாளர் பேல்ஸ் மறுபடியும் இணையும் போது நிச்சயமாக அது நடக்கும். சிம்பு இப்போ பெரிய படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வெந்து தணிந்தது காடு படத்தோட 2ஆம் பாகம் நடக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கௌதம் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனனோட ஜோஷ்வா இமைப்போல் காக்க படம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. அந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் இருக்கும்போது தான் வெந்து தணிந்தது காடு படத்துடைய 2ஆம் பாகத்தை பற்றி பேசியிருக்காரு கௌதம் மேனன்.